Hello, Kumanakam. இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் பிப்ரவரி 26 மற்றும் 27 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தின் குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் ராமநாதபுரம் குண்டு மிளகாய்க்கு வந்து புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கு. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் ஃபார் வெள்ளூர் முள்ளு எக் பிளான்ட் ராமநாதபுரம் குண்டுச்சொல்லி. கவனிங்க, இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து ரெண்டு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அது என்ன புவிசார் குறியீடு? புவிசார் குறியீடு அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தரமான தனித்துவமான பொருட்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் 43 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ மேலும் ரெண்டு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அந்த ரெண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலூர் முள்ளு கத்திரிக்காய், ரெண்டாவது ராமநாதபுரம் குண்டு மிளகாய். ஸோ அந்த குண்டு மிளகாய் வந்து முண்டு மிளகாய் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வேலூர் முள்ளு கத்திரிக்காயை பற்றி பார்த்தோன்னா, இது வறட்சியாக இருந்தாலும் சரி நோய்களாக இருந்தாலும் சரி அதை தாங்கி வளரக்கூடிய திறன் பெற்றது. அடுத்து இந்த ராமநாதபுரம் குண்டு மிளகாயை பற்றி பார்த்தோன்னா, இதுவுமே வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. மேலும் இது பார்த்திங்கன்னா அதிகமான காரத்தன்மை கொண்டது. இப்போ அந்த ரெண்டு பொருட்களுக்கு தான் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம தமிழகத்தில் இப்போது புவிசார் அங்கீகாரம் பெற்ற பொருட்களோட எண்ணிக்கை 45 அதிகரித்து புவிசார் பெற்ற மாநிலங்களோட வரிசையில் ரெண்டாவது இடத்துல தமிழகம் இருக்குது. புவிசார் குறியீடு அதிகமாக வழங்கப்பட்ட மாநிலம் எதுனா கர்நாடகா. கர்நாடகாவில் 46 தயாரிப்புகளுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. மூன்றாவது இடத்துல கேரளா இருக்குது. கேரளாவில் 36 தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ நம்ம நாட்டிலே பார்த்திங்கன்னா காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக மத்திய மின்துறை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் சூரிய சக்தி அப்புறம் காற்றாலை மின் நிலையங்களோட உற்பத்தி திறன் குறித்து ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கேன். ஸோ இந்த பட்டியலில் பார்த்தோம்னா நாட்டிலே வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் நம்ம தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. அதாவது 9964 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தியோட தமிழகம் முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக குஜராத் வந்து 5269 மெகாவாட் உற்பத்தியோட ரெண்டாவது இடத்துல இருக்குது. கர்நாடகா 5012 மெகாவாட் உற்பத்தியோட மூன்றாவது இடத்துல இருக்குது. சூரிய மின்சக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து 4வது இடத்துல இருக்கு. மூன்றாவது கேள்வி, மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா எத்தனையாவது முறையாக கோப்பையை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 6வது முறை. ஸோ ரீசெண்டாக தென்னாப்பிரிக்காவில் நடந்த மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வந்து 6வது முறையாக கோப்பையை வென்றிருக்கு. ஆஸ்திரேலியா கிரவுன் உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ஃபார் 6th டைம். ஸோ இப்போது தென்னாப்பிரிக்காவில் வந்து 8வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா 6வது முறையாக சாம்பியனாக இருக்குது. ஸோ அந்த மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியோட இறுதி ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவை 19 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தி 6வது முறையாக சாம்பியனாக இருக்குது. மேலும் இது ஆஸ்திரேலியாவுக்கு கிடைத்த 2வது ஹாட்ரிக் கோப்பை. அதாவது என்னென்னா தொடர்ந்து 3 முறை ஒரு போட்டியில் வந்து சாம்பியன் ஆகிறாங்கன்னா அதை வந்து ஹாட்ரிக் கோப்பை அப்படின்னு சொல்வோம், ஹாட்ரிக் அப்படின்னு சொல்வோம். ஸோ இது ஆஸ்திரேலியாவுக்கு கிடைத்த 2வது ஹாட்ரிக் கோப்பை. 4வது கேள்வி, தமிழக அரசு சார்பில் புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ டான்சீட். ஸோ தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா டான்சீட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஈக்விட்டி மாடல் அண்டர் டான்சீட் 5.0 டு என்கரேஜ் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ கவனிங்க, டான்சி திட்டம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் புத்தாக்க தொழில் ஆதார முதலீட்டு நிதி திட்டம். ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழகத்தில் தொடங்கப்படக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இதை தொடங்கினாங்க. ஸோ அதாவது டான்சி திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு மானியமானது வழங்கப்படுது. ஸோ இதுவரைக்கும் டான்சி திட்டத்தின் கீழ் 4 பதிப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 84 நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5வது பதிப்பு, டான்சிட் திட்டத்தின் 5வது பதிப்பை தொடங்குறாங்க. ஸோ அதன்படி இந்த 5வது பதிப்பில் 3% மானியம் வழங்கும் வகையில் இந்த திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த டான்சிட் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா
அதில் பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு, மேலும் பெண்களை முதன்மை பங்குதாரர்களாக கொண்ட நிறுவனங்களுக்கு ரூபாய் 15 லட்சம் மானியம் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இதர துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி வழங்கப்படும், மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 5வது கேள்வி, பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2019. ஸோ கடந்த 2019 ஆண்டு தான் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ கவனிங்க, பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம், அதாவது இதுதான் தமிழில் பிரதமர் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்குறதுக்காக தான் தொடங்கியிருக்காங்க. எப்போனா 2019 பிப்ரவரி மாதம் தொடங்கியிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண்டு வருமானம் இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு ஆண்டு விளைச்சல் மாறுபடும், மழை இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் காரணமாக அந்த விளைச்சலானது மாறுபடும். ஸோ விவசாயிகளுக்கு நிரந்தரமான ஆண்டு வருமானத்தை உறுதி செய்யும் வகையில் தான் இந்த பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது. இப்போது 2019 பிப்ரவரியில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயிக்கு வந்து ஆண்டுக்கு 6000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. இந்த 6000 ரூபாய் வந்து ஒரு ஆண்டு ஆரம்பித்தோடனே அப்படியே பேங்கில் போட்டுருவாங்களான்னு கிடையாது. 3 தவணைகளாக, ஒவ்வொரு தவணையிலையும் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 தவணைகளாக இந்த 6000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. இது வரைக்கும் 12 தவணை வந்து செலுத்தப்பட்டிருக்கு. இப்போ 13வது தவணையை பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெலகாவில் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அதன்படி ரூபாய் 16,800 கோடியானது விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, பரக் என்ற தர நிர்ணய அமைப்பை உருவாக்கும் பணிக்கு டேஷ் அமைப்பை தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செய்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடிஎஸ் ஸோ அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய இடிஎஸ் அப்படிங்கிற அமைப்பை தான் பரக் அப்படிங்கிற தர நிர்ணய அமைப்பை உருவாக்குற பணிக்காக தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செஞ்சுருக்கு. ஸோ கவனிங்க, பரக் அப்படிங்கிறது என்னென்னா தர நிர்ணய அமைப்பு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அதாவது முழுமையான வளர்ச்சிக்கான அறிவின் மதிப்பீடு, மதிப்பாய்வு, பகுப்பாய்வு அப்படிங்கிறது தான் பரக் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இந்த அமைப்பு வந்து உருவாக்குற பணிக்கு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய இடிஎஸ் அப்படிங்கிற தன்னார்வ கல்வி ஆராய்ச்சி மற்றும் மதிப்பீடு அமைப்பை தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செஞ்சுருக்கு. ஓகே, இந்த பரக் அமைப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா அப்படிங்கிறது பல வேறுபாடுகளை கொண்டது. ஸோ பல மொழிகள் இருக்கிறதுனால நம்ம பள்ளிக்கல்வியில் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் தேசிய அளவில் மாணவர்களுடைய கற்றல் குறித்த ஆய்வு, பள்ளிகள் அடிப்படையிலான மதிப்பீடு, திறன் மேம்பாடு, இந்த பணிகளை மேற்கொள்கிறதுக்காக தான் பரக் அமைப்பை நம்ம இந்தியா அமைக்குது. 7வது கேள்வி, சி விஜில் செயலி கீழ்கண்ட எந்த அமைப்பு அல்லது நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ சி விஜில் அப்படிங்கிற செயலி பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்டது. இது எது தொடர்பான செயலி அப்படிங்கிறத பார்க்கலாம். Election Commission of India has launched the mobile app C-Vigil to enable citizen to report on violation of election code of conduct. So C-Vigil செயலி இதை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் உருவாக்கியிருக்கு. இந்த செயலி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தைகளில் ஏதாவது விதிமீறல் நடந்திருந்தால் அதை புகார் அளிக்கிறதுக்காக தான் இந்த C-Vigil செயலி. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது பிரச்சாரத்தின் போது வந்து வாக்காளர்களுக்கு ஏதாவது கட்சிகள் வந்து பணம் செலுத்தியிருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க, பரிசு பொருட்கள் வழங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து புகைப்படமோ அல்லது வீடியோ காட்சிகளோ எடுத்து நம்ம இந்த செயலியில் நம்ம புகார் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு செயலி தான் இந்த சி விஜில் செயலி அப்படிங்கிறது. அடுத்து 8வது, மனதின் குரல். ஸோ நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மாதத்துலேயுமே மனதின் குரல் நிகழ்ச்சியை பற்றி நம்ம சொல்லிட்டு தான் வரோம். என்னென்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரி மனதின் குரல் அப்படிங்கிற வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றுவார். ஸோ அப்படி உரையாற்றும் போது அவர் முக்கியமான இன்சிடென்ட்ஸ், முக்கியமான திட்டங்கள் பற்றி அதில் உரையாற்றுவது வழக்கம். ஸோ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் என்ன உரையாற்றியிருக்காரு, முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாரு, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கவனிச்சிங்கன்னா, இ சஞ்சீவனி செயலி பற்றி சொல்லியிருப்பார். இந்த இ சஞ்சீவனி செயலி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இணையவழி மருத்துவ ஆலோசனைகளை பெறதுக்காக தான் இந்த இ சஞ்சீவனி செயலி அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த இ சஞ்சீவனி செயலி மூலமாக ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு முடியலை அப்படின்னா, இந்த இ சஞ்சீவனி செயலியில் மருத்துவர்கள்ட்ட நம்ம ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன சாப்பிடலாம், எதனால் இந்த மாதிரி நோய் இருக்குது, அந்த மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகளை இந்த இ சஞ்சீவனி செயலி மூலமாக நம்ம மருத்துவர்கள்ட்டேந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது முக்கியமாக இந்த இ சஞ்சீவனி செயலி மூலமாக தொலைதூர பகுதிகள், அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, இந்த மாதிரி தொலைதூர பகுதிகளை சேர்ந்தவங்க வந்து முக்கியமாக பயனடைகிறேன் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு.
மேலும் இந்த இ சஞ்சீவனி செயலி மூலமாக 10 கோடி பேர் வந்து பலன் பெற்றிருக்காங்க. அடுத்து யூபிஐ பேணம் இணைப்பு வசதி, இது வந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வசதி தான். என்ன வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியா அப்புறம் சிங்கப்பூர் இந்த ரெண்டு நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து எளிய முறையில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்காக தான் இந்த யூபிஐ பேணம் இணைப்பு வசதியானது சமீபத்தில் தொடங்கப்பட்டது. இதை பற்றியும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. ஒன்பதாவது கேள்வி, உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 27. சான்றிதோறும் பிப்ரவரி 27 உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினமானது அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்ட் என்ஜிஓ டே, அதாவது உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினம். ஸோ இதில் என்ஜிஓனா என்னென்னா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது அரசு சாரா அமைப்புகள். ஸோ இந்த என்ஜிஓஸ் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் பல்வேறு தொண்டுகளை சேர்ந்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி லாப நோக்கம் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அங்கீகரிக்கும் வகையில் தான் பிப்ரவரி 27 உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினமானது அனுசரிக்கப்படுகிறது. 10வது கேள்வி, அங்கித் குலியா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மல்யுத்தம். ஸோ அங்கித் குலியா அப்படிங்கிறவர் வந்து மல்யுத்த வீரர், நம்ம இந்தியாவின் மல்யுத்த வீரர் தான் அங்கித் குலியா. கவனிங்க, ரீசெண்டாக எகிப்தில் இப்ராஹிம் முஸ்தபா ரேங்கிங் சீரீஸ் மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆடவருக்கான 72 கிலோ பிரிவில் இந்தியாவின் அங்கித் குலியா வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தின் குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 3வது கேள்வி, மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா எத்தனையாவது முறையாக கோப்பையை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6வது முறை. 4வது கேள்வி, தமிழக அரசு சார்பில் புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டான்சீட். 5வது கேள்வி, பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2019. 6வது கேள்வி, பறக் என்ற தர நிர்ணய அமைப்பை உருவாக்கும் பணிக்கு டேஷ் அமைப்பை தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செய்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இடிஎஸ். 7வது கேள்வி, சி விஜில் செயலி கீழ்கண்ட எந்த அமைப்பு அல்லது நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய தேர்தல் ஆணையம். 9வது கேள்வி, உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 27. 10வது கேள்வி, அங்கித் குலியா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மல்யுத்தம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.